இருபால் ஆசிரிய பெருமக்களே, அன்ப மாணவ செல்வங்களே, இந்த நாளிலே இந்த ஆண்டினுடைய தொடக்கமாக இந்த தூய லூர்து அன்னையினுடைய திருத்தலத்தில் அவருடைய திருப்பாதத்தில் நாம் ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கிறோம். எதற்காக? இந்த ஆண்டு முழுவதும் நமது லூர்து அன்னை பள்ளியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த திருப்பலியிலே அருட்தந்தையினுடைய கருத்துக்களுக்காகவும் இருபால் ஆசிரிய பெருமக்கள் மற்றும் அவருடைய குடும்பங்கள், மாணவ செல்வங்கள், எங்களுடைய பெற்றோர், இன்னும் அலுவலக பணியாளர்கள், அவருடைய குடும்பங்கள் எல்லாருக்காக நாம் ஜெபிக்க ஒன்றாக நாம் கூடியிருக்கிறோம். இந்த நாளிலே இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால், நாம் எல்லாருமே நேர்மையாளர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம், உண்மையுள்ளவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தையினுடைய மையமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மாணவர்களில் நிறைய பேர் பிற மத நம்பிக்கையிலே இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். எந்த மதத்தை நாம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் நல்லவனாக இருக்க வேண்டும், உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும், நேர்மையாளராக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லா மதங்களும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? மாற்று கருத்து இருக்கா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? வாய் திறந்து பேசு. எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நல்லவங்களா இருக்கணும், சரியா? நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் நல்லவர்களா இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அப்படிதான் ஒரு முறை ஒரு மனிதன் இது போல ஒரு ஆலயத்துல கடவுளை நோக்கி புலம்ப ஆரம்பிக்கிறான். கடவுளை, இது என்ன வாழ்க்கை? நான் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே ஏமாற்றுக்காரர்களாக இருக்கிறார்கள், பொய் வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பொய் பித்தலாட்டம் என்று எல்லாமே நயவஞ்சகம் உடையவர்களாக இருக்கிறார்கள், உண்மையுடையவர்களாக நேர்மையுடையவர்களாக நான் யாரையுமே சந்திக்கவில்லையே, உன்னால் முடிந்தால் எனக்கு யாராவது ஒரு நபரையாவது நேர்மையாளராக எனக்கு காட்டு என்று கடவுளை நோக்கி அவன் புலம்ப ஆரம்பித்தான். அப்ப கடவுள் என்ன சொன்னாரு? ஒரு அசரீரி குரல் மாதிரி அவனை கேட்கிறது, நீ நினைக்கிற மாதிரி என்னால ஒரு நேர்மையாளரை உனக்கு காட்ட முடியாது, எனக்கு அது சாத்தியமே கிடையாது. ஆனால் ஒன்று செய், நீ வேண்டுமானால் நீ எதிர்பார்க்கக்கூடிய நேர்மையாளராக, உண்மையுள்ளவராக, யாரையும் ஏமாற்ற இல்லாதவராக, ஒரு நல்ல மனிதராக நீ மாறுவதற்கு முயற்சி எடு என்று கடவுள் அந்த மனிதனை பார்த்து சொன்னாராம். அதே கடவுள் இன்றைக்கு நம் எல்லாரையும் பார்த்து சொல்கிறார். இன்றைக்கு உலகத்துல எல்லாருமே நல்லது செய்யறவங்களுக்கு தான் பல பிரச்சனையும் வருகிறது. இன்றைக்கு எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் ரெண்டு கேரக்டர் முக்கியமான கேரக்டர், அதுல யாராரு? ஹீரோ, வில்லன். இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்? யாரு நல்லா சுகபோகமா இருக்கா? செல்வம், படை, பல ஆள் பலத்தோடு இருக்கிறது யாரு? வில்லன். ஹீரோ எப்படி இருப்பாரு? ஏழையா, கஷ்டப்படுறவரா? அப்ப நாம சந்திக்கக்கூடிய அல்லது நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நேர்மையாளர்கள் பல பிரச்சனைகளை அனுபவிப்பதாகவும், கெட்டவர்கள் தான் நல்லவங்களா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோரணை நமக்கு எல்லா நிகழ்வும் காட்டப்படுது. உலகத்துல நாம் சந்திக்கக்கூடிய காரியங்களாக மனிதர்களாக இருந்தாலும் சரி, கற்பனையான இந்த திரைப்படமாக இருந்தாலும் நல்லவர்கள் பிரச்சனை பிரச்சனை என்று பிரச்சனையை தான் சந்திக்கிறார்கள், ஆனால் தீயவர்கள் சுகமுகமாக செல்வ செழிப்போடு வாழ்கிறார்கள். இது எல்லாம் உண்மை கிடையாது. ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால், நேர்மையாளர்கள் பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஆனால் இன்றைக்கு பதிலுரை பாடல் திருப்பாடலில் நாம வந்து வாசித்தோம், நேர்மையாளருக்கு மீட்பு எங்கிருந்து வருகிறது? ஆண்டவரிடமிருந்து வருகிறது. எங்கிருந்து வருது? ஆண்டவரிடமிருந்து வருது. அப்போ நல்லது செய்யறவங்க எல்லாம் கஷ்டப்படுற மாதிரி தொடக்கம் நமக்கு இருந்தாலும் கடைசியில வெல்லுவது யாரு? கடைசியில ஜெயிப்பது யாரு? ஹீரோ. அப்போ நன்மை அங்கே ஜெயிக்கிறது, தீமை அழிந்து போகிறது. எனவே இந்த உலகத்துல எப்போதும் நாம் நேர்மையாக வாழ வேண்டும். நேர்மையாக வாழ்கிற போது பல சோதனை வரும். இன்னைக்கு முதல் வாசகத்துல யோசேப்பு என்ற ஒரு மனிதனை பற்றி நாம் வாசித்தோம். நிறைய
மக்கள் பிள்ளை மாணவர்கள் நீங்கள் பிற மதத்தை சார்ந்தவர்கள் சுருக்கமாக அந்த கதையை நான் சொல்கிறேன் 12 பேர் அண்ணன் தம்பி அதுல கடைசி பையனுக்கு மூத்த பையன் தான் யோசேப்பு சூசை என்ற ஒரு பிள்ளை அவ கொஞ்சம் அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா இருந்தான் அப்ப மூத்த பிள்ளையிலிருந்து மற்ற அந்த 10 பேர் என்ன பண்றாங்க அவன் மீது பொறாமப்படுறாங்க பொறாமப்பட்டு அவனை கொல்வதற்கு அடிச்சு சாவடிக்கலான்னு பாக்குறாங்க அப்புறம் வேணாம் எதுக்கு சாகடிக்கணும் அப்படின்னு ஒரு பாழுங்கணத்துல தூக்கி போட்டுடுறாங்க அப்ப ஒருத்தர் சொல்றான் ஏன் அவனை அதுல கிணத்துல போடணும் பெசாம யாருக்காவது அவனை வித்தா கூட நமக்கு பணம் வரும் இல்லையா அப்படின்னு சொல்லி மற்ற 10 அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க தான் அப்ப அந்த பையனை வந்து என்ன செய்யறாங்க அந்த வழியா வந்து ஒரு வாணிபம் செய்யக்கூடியவன்ட்டு விட்டுடுறாங்க பணத்துக்கு வித்துடுறாங்க பிறகு அவன் எகிப்து நாட்டுக்கு போறார் எகிப்து நாட்டுக்கு போய் அங்கு பாரவோன் என்ற மன்னன் அந்த மன்னனுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநன் அவனுடைய வீட்டில் வளர்றாரு அங்க வளரும்போது அந்த பையனும் வளர்றான் நல்லா அழகா இருக்கக்கூடிய ஒரு இளைஞனாக மாறுகிறான் அப்போ அந்த ஆளுநனுடைய மனைவி அவன் மேல ஆசைப்பட்டு தப்பு செய்யறதுக்கு கூப்பிடுறான் அப்போ அந்த யோசேப்பர் என்ன பண்றாரு யோசேப்பு அங்கிருந்து தப்பி ஓடுறார் இப்படி கடவுளுக்கு நேர்மையாளராக வாழ்ந்ததால் பல பிரச்சனை அண்ணன் தம்பிட்ட பிரச்சனை எங்க வித்தாங்களோ அங்கேயும் பிரச்சனை ஆனால் கடவுள் அப்படிப்பட்ட அந்த மனிதனை மிக சிறந்த ஒரு மனிதனாக மாற்றுகிறார் எப்படி என்றால் அந்த எகிப்து நாட்டுக்கு ஒரு பொருளாளராக ஒரு நல்ல ஒரு நிலையிலிருந்து பஞ்சகாலம் வருகிறது மக்களுக்கு எல்லாம் உணவு கொடுக்கக்கூடிய ஒரு மா மனிதனாக மக்களுக்கு அரசனுக்கு அடுத்த ஒரு இடத்தை அந்த மனிதன் பெறுகிறான் அப்போ இன்றைக்கு திரைப்படத்துல நாம பார்க்கிற மாதிரி நல்லவர்கள் தீயவர்கள் அப்ப நல்லவர்கள் பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் கூட கடைசியிலே கடவுளுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஆனால் தீமை செய்பவர்கள் நல்ல சுகபோகமாக வாழ்வதை போல நமக்கு தோரணை இருந்தாலும் கடைசியிலே தீமை அழிந்து போகும் இதுதான் உலக நீதியாக இருக்கிறது எனவே மாணவர்களாகிய நீங்கள் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் மாதாவினுடைய பாதத்திலே அமர்ந்து இந்த கல்வி ஆண்டை தொடங்குகிறீர்கள் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி இந்த யோசேப்பை போல என்ன நடந்தாலும் சரி நான் உண்மையுள்ள மாணவனாக காப்பியடிக்காம நேர்மையான வழியில் நான் நடந்து என்னுடைய ஆசிரியர் பெற மக்களுக்கு நான் நல்ல பேரை வாங்கி கொடுக்கக்கூடியவனாக என்னுடைய பெற்றோருக்கு நல்ல நேர்மையான பிள்ளையாக நான் மாறுவேன் என்ற அந்த சிந்தனையோடு தொடர்ந்து நீங்கள் வாழ முயற்சிடுங்கள் அதற்கு தேவையான வரத்திற்காக உத்திருப்பலியில் நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம் இறைவனேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்